வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பெண்கள் குளிப்பதை சிசிடி மற்றும் ட்ரோன் மூலம் படமெடுக்கும் அரச கட்சி உறுப்பினர்கள். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதிசிலக பிரிவுக்கு உட்பட்ட சின்ன உப்புடையில் பொது நீருடையில் மறித்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரச அமைச்சர் ஒருவரின் ஆதரவில் இடம்பெறும் மீன் வளர்ப்பு திட்டத்தினை இன்றைய தினம் அதிரடியாக பார்வையிட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மிகவும் வெக்கக்கேடான விடியும் அங்குள்ளவர்கள் ட்ரோன் கேமரா மூலம் அந்த ஊர் மக்கள் குளிப்பதை வீடியோ வேறு எடுக்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டு மக்களால் முன்வைக்கப்படுகின்றது. காணி கொள்ளை, மணல் கொள்ளை இவ்வாறு தொடர்ந்து ஈனமான செயல்களிலும் அரசசார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கட்சியைச் சேர்ந்த சகாக்கள் ஈடுபது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருப்பதுடன் மக்கள் வெளிப்படைய வேண்டிய தருணம் இது. கீரியோடை வாவியல் பெண்கள் குளிக்கும் பகுதியில் கேமரா வைத்து பார்க்கும் அளவுக்கு மோசமான செயலை இப்போதுதான் முதன் முதலாக பார்க்கின்ற நின்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்திருக்கின்றார். வாவியில் வளர்ப்பு மீன் திட்டம் என்ற போர்வையில் வாவியை மறைத்து மீன் வளர்ப்பு படுவதாகவும் வாவியனில் சிசிடி கேமராவினை வைத்து பெண்கள் குளிக்கும்போது வீடியோ எடுப்பதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாநகர சபை உறுப்பினர் சுற்றுச்சூழல் அதிகாரிகளுடன் உரையாடிய போது இந்த ஆற்றில் மீன் வளர்ப்பதற்கு ஒருவர் அனுமதி எடுத்திருப்பதுடன் கனடாவுக்கும் அவர் சென்றுவிட்டார். தற்பொழுது அந்த அனுமதியை வைத்து ஏனியவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அறிய முடிகின்றது. எனவே அனுமதி பெற்றவர் அவ்வாறு செயற்படவில்லை என்றும் புதிதாகத்தான் யாரோ இவ்வாறு செய்கின்றார்கள் என்றும் எனவே இங்குள்ள அதிகாரிகளுக்கு இதனை கண்டுகொள்ள வேண்டாம் என்றும் பாரிய அச்சுறுத்தல் இருக்கலாம். குறித்த நன்னீர் மீன் திட்டத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர் முன்னெடுத்து வருவதுடன் அந்த பிரதேசத்தில் அந்த வாவியை நம்பி வயிற்று பசிக்காக ரால் மீன்களை பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை போக்கியவர்கள் அந்த நபர்களால் தாக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த வாவியில் மீன்பிடித்த ஒருவரை தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வீடு திரும்பிய நிலையில் வேலையில் அந்த இடத்தில் யாரும் மீன்பிடிக்க கூடாது என்ற பதாகையும் இடப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இது எவ்வாறு இருந்தாலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அண்மைக்கால செயற்பாடுகள் மிகவும் பாரதூரமான செயற்பாடுகளாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி சிசிடி கேமரா, ட்ரோன் போன்றவற்றை பயன்படுத்தி வீடியோ எடுப்பதாகவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஆற்றினை மறைத்து கூடாரம் அமைத்து மீன் வளர்ப்பதாக கூறி பெண்கள் குளிக்கும்போது சிசிடி கேமரா மூலம் அதை பார்ப்பதாகவும் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை உலகத்தில் யாரும் செய்யவில்லை. இதுபோன்ற ஒரு மோசமான நடவடிக்கையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஈடுபடுகின்றது என்று சாணக்கியன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். மனைவியை கொன்று மகனின் உதவியுடன் புதைத்த தந்தை. பதுளை பிரதேசத்தில் 50 வயதுடைய பெண் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டிருப்பதுடன் சடலம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் மூத்த மகன் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2021 தொடக்கம் காணாமல் போயுள்ளதான சந்தேக நபர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருப்பதுடன் சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கமைய சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கமைய அவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது. சந்தேக நபர்களுக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சந்தேக நபரான கணவர் மனைவியை தாக்கிவிட்டு பின்னர் மூத்த மகனின் உதவியுடன் சடலத்தை தோட்டத்தில் புதைத்துள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருப்பதுடன் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் 70 வயது கணவர் மற்றும் அவர்களது 26 வயதான மூத்த மகனும் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மாற்றப்படும் முஸ்லிம்களின் வரலாறு, பள்ளி வாசல்களுக்கு மேலே பௌத்த கொடி, சமூகத்துக்கு எதிராக மாபெரும் கொடுமைகள். அங்கே மக்களிடம் நான் கேட்டது வெறுப்பையும் வன்முறைமையையும் ஆகும். பலான்கொடை நகரில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அப்பால் காணப்படுகின்ற கூரகலை அல்லது நாங்கள் அனைவரும் அறிந்த ஏயலாணி பள்ளி வாசல் நாங்கள் மேற்கொண்ட பயணத்தை பற்றி இங்கே பேச விரும்புகின்றோம். பலாங்குடியைச் சேர்ந்த முகமது லெப்பை மரிக்கர் அபு சாலி 1969 அல்லது 1996 வரை சிங்கள பெரும்பான்மை மக்களால் ஏகூபித்த வரவேற்புடன் அக்கிதிசே கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய 5 தடவைகள் பாராளம் சென்ற ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி பல ஆண்டுகளாக அவரும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் எயிலானி பள்ளியை பராமரித்து வந்துள்ளனர். இன்று அவருடைய மகள் சட்டத்திரனே ரொசானா அபு சாலி பள்ளியின் நிர்வாக சபையில் ஒரு அங்கத்தவராகவும் இருக்கின்றார்.
பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களால் கொடியேற்றம் செய்யப்பட்டு சமய வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற எயிலாணி பள்ளிவாசலில் 3 நல்லடியார்களின் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் கடந்த 2021 இரவோடு இரவாக 2 அடக்கஸ்தலங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதுடன் அது பற்றி தொல்பொருள் திணைக்களத்திடம் கேட்டால் அவர்கள் எந்த ஒரு பதிலையும் வழங்கவில்லை. ஊர் மக்கள் கூறுகின்றார்கள், இது பற்றி கேட்பதற்காக நாங்கள் அண்மையில் ராஜினாமா செய்து கொண்ட முன்னாள் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர மருதுங்கவை தொடர்பு கொண்ட போது பொறுப்பில் இல்லை என்றும் தன்னால் அது பற்றி எதுவும் கூற முடியாது என்றும் கைபிடித்து கண்டார். இதற்கிடையில் திறந்த வழியிலிருந்து நேராக சென்று மேலே ஏறினால் 40 உயரமான தூபியை காண முடியும். அங்கிருந்து வலது புறத்தில் ஒரு மிகப்பெரிய பௌத்த கொடி மலைக்கு மேலே அசைந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அருகிலிருந்து ஒரு வயோதிப பௌத்த சகோதரர் அவருடைய வயது முதிர்ந்த மனைவியை நோக்கி ஒரு பெருமிதத்துடன், அங்கே பார், முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு மேலே பௌத்த கொடி நாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை இலக்குவில் அடையாளம் காண்பதற்காக நிர்மாணிக்கப்பட்டிருந்த மினரா வரவேற்பு கோபுரம் கடந்த வருடம் பலவந்தமாக உடைக்கப்பட்டு அந்த இடத்தில் இன்று மிகப்பெரிய பௌத்த கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலங்களில் தமிழ் மக்களுக்கு எதிராக இதுபோன்ற அடக்குமுறைகள் தமிழ் மக்கள் மீது இந்த அடக்குமுறைகள் ஏகோபித்த அளவில் நடைபெற்று வந்தது. யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் மக்கள் ஓய்ந்து விட்டார்கள். தமிழ் மக்கள் ஆங்காங்கே சின்ன போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது முஸ்லிம் மக்கள் மீதும் கை வைத்திருக்கின்றார்கள். வரும் காலத்தில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மீது இனக்கலவரத்தையே தூண்டிவிடுவார்கள். பொறுத்திருந்து பாருங்கள். நள்ளிரவில் வந்து கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பறந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரேன் தனது தென் பசுபிக் பிராந்தியத்துக்கான விஜயத்தின் பின்னர் இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். பிரான்ஸ் ஜனாதிபதியொருவர் இந்த நாட்டுக்கு வருகை தருவதை இதுவே முதல் முறை. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்க, ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஆகியோர் கொழும்பில் சினேகபூர்வ மற்றும் சாதகமான எதிர்ப்பு கலந்துரையாடல் ஈடுபட்டனர். பிரான்ஸ் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இருதரப்பு உறவுகள் மேலும் பலப்படுத்துவது குறித்து இதில் கவனம் செலுத்தப்பட்டது. சர்வதேச தொடர்புகளில் பிரான்சின் ஈடுபாட்டுக்கு பாராட்டு தெரிவித்த ஜனாதிபதி விக்ரமசிங்க, காலநிலை அனர்த்தங்கள் மட்டுப்படுத்தல், வெளிநாட்டுக் கடன் மறுசீரமைப்பு, இந்து பசுபிக் வலய பிரச்சினைகள் தொடர்பில் வழங்கப்படும் ஒத்துழைப்புகளுக்கு நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்து சமுத்திரத்தின் திறந்த விரிவான சுபூட்சமான இந்து பசுபிக் பிராந்தியத்தின் பொதுவான இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் 2 நாடுகள் ஆகும். நாம் அதனை கொழும்பில் மீண்டும் உறுதிப்படுத்தினோம். எங்கள் 75 வருடகால ராஜதந்திர உறவுகள் எங்கள் ஒருமைப்பாட்டுக்கு வலுவான இணக்கப்பாட்டினை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. வெறும் 2 மனத்தியாலயங்கள் மட்டும் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கொழும்பில் தங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த 2 மனத்தியாலயங்கள் அவர் பயணித்த விமானம் எரிபொருள் நிரப்புவதற்காகவே தரையிறக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த தரையிறக்கப்பட்ட 2 மனத்தியாலயத்தில் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையரின் இறுதி விருப்பம். சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குவைத்தில் 5 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றம் செய்யப்பட்டிருந்தது கடந்த வாரம் அளவில். இவ்வாறு தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களில் இலங்கையர் ஒருவர் உள்ளடக்கம். 43 வயதான இலங்கையர் ஒருவரே இவ்வாறு தூக்கிலிடப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்தது. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கும் போது, இந்த இலங்கையர் 1.5 கிலோகிராம் போதைப்பொருள் வைத்திருந்ததன் அடிப்படையில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. போதைப்பொருளை வைத்திருந்தார் என்பது இந்த இலங்கையருக்கு எதிரான முதல் குற்றச்சாட்டாகும். தமது பூத உடலை இலங்கை கொண்டு வந்து தாயிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே குறித்த இலங்கையரின் இறுதி விருப்பமாக அமைந்திருந்தது. இதே நேரத்தில் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்த அன்பரசன் என்பவரும் இதே நாளில் தூக்கிலிடப்படுவதற்கான திகதியில் நாள் குறிக்கப்பட்டிருந்தார். இந்திய தூதரகத்தின் அயராத தொடர் முயற்சியின் பலனாக அவருடைய தூக்கு தண்டனை இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. இதேபோன்று இலங்கை தூதரகமும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் தமது ராஜதந்திர நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்திருக்கலாம். 11 வங்கி கணக்குகள் 12 பில்லியன் ரூபாய் வைத்திருக்கும் போதகர். போதகர் ஏராம் பெர்னாண்டோவின் 11 வங்கி கணக்குகள் ஆராய்ந்ததில் மொத்தம் 12 பில்லியன் ரூபாய் இருப்பதாக உயர் நீதிமன்றம் அறிவிக்கின்றது. சட்டம அதிபர் ராஜதந்திரம் சார்பில் ஆஜரான மேலதிக செலிட்டர் இதனை அறிவித்துள்ளார். குணவன்ச தேரர் தாக்கல் செய்த மனு விசாரணை இன்று காலை இடம்பெற்ற போது போதகர் ஏராம் பெர்னாண்டோவின் வங்கிக் கணக்குகள் உட்பட பணம் தொடர்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் இவருடைய மனைவியின் பெயரும் அதிக பணம்
வங்கியில் வெப்பரிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. கனடாவில் இனப்படுகொலை இடம்பெற்றது. தற்பொழுது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயன்று வருகின்றோம். இலங்கையும் இதனை செய்ய வேண்டும். கனடா தூதுவார், கனடாவில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள். அதேபோன்று இலங்கையும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கனடா தூதுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையாலும் கனடாவை போல் அதிகளவு சாதிக்க முடியும். கனடா தன்னை இருமொழி நாடாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் முன்னுறுத்தி இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் வாழ்க்கை பெருமளவுக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகியவற்றை கொண்டதாக காணப்படுகிறது. தமிழ் மொழியும் பயன்படுத்தப்படுகிறது. கனடா தன்னை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தன்னை இவ்வாறே முன்னிறுத்துகின்றது. இலங்கையுடனான உறவுகளில் இது குறித்து கவனம் செலுத்தப்படுகின்றது. கனடா சுதேசிய மக்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயல்கின்றது. கனடாவில் இனப்படுகொலை இடம்பெற்றதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். இது மிக நீண்டகால கடினமான நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ள அவர், இலங்கையும் இதனை சாதகமான அம்சங்கள் சாதகத்தன்மைகளுடன் முன்னெடுக்கலாம். கனடா ஒரு சிறந்த தேசமாக விளங்குவதாகவும் இலங்கை தமிழர்கள் ஆற்றியுள்ள பங்களிப்பையும் அவர் பாராட்டியுள்ளார். 13வது திருத்தம் முழுமையாக நீக்கப்பட்டால் இலங்கையின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை இறைவனே அறிவார் சுரேந்திராகவன். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் பாராளுமன்றத்தில் பிரதிநிதியொன்றினூடாக நீக்கப்பட்டால் 1987 ஆண்டுக்கு முன்னர் காணப்பட்ட நிலை மீண்டும் இலங்கையில் ஏற்படும். அதாவது இலங்கையில் 83வது ஆண்டு காலப்பகுதியில் இனக்கலவரம் ஏற்பட்டது. இதில் பெருமளவான தமிழ் மக்கள், தமிழ் வர்த்தகர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். எனவே 13 நீக்கப்பட்டால் இலங்கையின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை இறைவனை அறிவார் என்று உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேந்திராகவன் சொல்கின்றார். எனவே இனியும் தாமதிக்காது சகல கட்சிகளும் இணைந்து 13 தொடர்பில் ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டாம் என்று அரசாங்க அமைச்சர் சுரேந்திராகவன் வலியுறுத்தியிருக்கின்றார். 1987 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் காணப்பட்ட மிகவும் பதற்றமான நிலைமை தணிப்பதற்காக இந்தியாவின் தலையீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்திலங்கா ஒப்பந்தத்தின் மூலம் 13வது திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் முந்தைய ஜனாதிபதிகள் எவரும் தலையிடவில்லை. இது ஒரு கற்பனை கதையாகும். ரணசிங்க பிரேமதாசா, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா, மஹிந்த ராஜபக்ச உட்பட்ட அனைவரும் இந்த விடயத்தில் அவதானம் செலுத்தியிருக்கின்றனர். எனினும் அவர்களால் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது ஜனாதிபதி விக்ரமசிங்கே இது மக்களால் விரும்பப்படாத ஒரு விடயமாக காணப்பட்டாலும் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் நோக்கில் இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுக்கின்றார். அதற்கமைய தலைவர்களுடன் பட்ட பேச்சுவார்த்தையின் போது 13 நடைமுறைப்படுத்துவதா அல்லது நீக்குவதா என்பதை நீங்களே தெரிவு செய்யுங்கள். 13 முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் அதற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இணங்க முடியாதெனில் பாராளுமன்றத்தில் பிறனொன்றை முன்வைத்து அதனை நீக்க வேண்டாம். ஜனநாயக தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி விக்ரமசிங்க தீர்மானிக்கும் உரிமையை சகல கட்சிகளும் வழங்கியிருக்கின்றார். எனவே இனியும் தாமதிக்காது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் சகல கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டாம். இதனை விடுத்து 13+ உட்பட புதிய கருப்பொருட்கள் முன்வைத்தால் இது சிக்கல் தொடரும், நீடிக்குமே தவிர இறுதி தீர்வினை எட்ட முடியாது. ஜனாதிபதி டெல்லி விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை 13 முழுமையாக அமுல்படுத்தி தமிழ் மக்களின் அபிலாசைகள் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கையில் பாராளுமன்றத்தில் 13 நீக்கப்பட்டால் இந்தியாவின் அழுத்தங்களை எதிர்கொள்ள நேருமல்லவா? இதனை இந்தியாவுக்கு எவ்வாறு இலங்கை அரசாங்கம் பதிலளிக்கும் என்ற கேள்விகளுக்கு பதிலளித்தவர் அதனை என்னால் கூற முடியாது. 13 நீக்கப்பட்டால் இலங்கையின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை இறைவன் மாத்திரமே அறிவார். அல்லது 1987 ஆண்டு காலகட்டங்களில் காணப்பட்ட நிலைமைக்கு இலங்கை மீண்டும் செல்லக்கூடும் என்று சொல்கொண்டார் அரசாங்க அமைச்சர் சுரேந்திராகவன். 13 திருத்த சட்டம் எமக்கு வேண்டுமென்று தமிழ் மக்கள் ஒருபோதும் கூறியதில்லை. இதுவே தமிழீழ விடுதலை புலிகளும் அன்று அறிவித்திருக்கின்றார்கள். 13 திருத்த சட்டம் என்பது ஒரு மாகாண சபை சட்டமே. இதற்கு போலீஸ் அதிகாரம் மட்டுமே இருக்கின்றது. இந்தியாவினால் தமிழ் மக்களை பேக்காட்டும் விதமாக அன்று கொண்டு வரப்பட்ட சட்டம் 13வது திருத்த சட்டம். இந்த 13வது திருத்த சட்டத்தை எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்தில் இருக்கும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வசனங்களை முன்வைப்பார்களா? தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் தமது நாடு கிடைக்க வேண்டுமென்று போராடியவர்கள். தமது நிலம், தமது மண் என்றும் தமது சிறப்புரிமையுடன் வாழ வேண்டும் என்பது அவர்களது விருப்பமாக இருக்கின்றது அன்றும் என்றும். ஆகவே இவர்கள் 13வது திருத்தம் என்ற அடிப்படையில் மீண்டும் மீண்டும் அதனையே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 2009 ஆண்டுக்கு பிற்பாடு
காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்றும் தமது போராட்டங்களை கிட்டத்தட்ட 2500 நாட்களுக்கு மேலாக ஒவ்வொரு நாளாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. அரசாங்கத்தில் இருக்கும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றும் எமது தமிழ் மக்களை சர்வதேச அரங்கிலும் அரசாங்கத்துக்கும் விற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எமது தமிழ் பேசும் சமூகம், நன்றி.